மனித இதயம் மனித இதயம் ஓர் உள்ளீடற்ற அமைப்புடைய உறுப்பாகும் வடிவமுடையது உரை உள்ளது பெரிகார்டியல் உரைகளுக்கு இடையில் பெரிகார்டியல் திரவம் நிரம்பி உள்ளது இதயம் சில சிறப்பு பண்புகளை உடைய கார்டியாக் தசையினால் ஆனது இது நான்கு அறைகளை கொண்டது அவை ஒன்று வலது ஏற்றியம் இரண்டு இடது ஏற்றியம் மூன்று வலது வென்றிக்கில் நான்கு இடது வென்றிக்கில் ஏற்றியங்கள் ஆரிக்கில்கள் ஆரிக்கில்கள் இரத்தத்தை பெறும் அறைகளாக உள்ளன இவை இதயத்தின் மேலறைகள் வலது ஆரிக்கில்கள் கீழ்பெருஞ்சிறை மேற்பெருஞ்சிறைகள் மூலம் உடலிலிருந்து சுத்திகரிக்கப்படாத இரத்தத்தை பெறுகின்றன இடது ஆரிக்கில்கள் நான்கு நுரையீரல் சிறைகள் மூலம் நுரையீரலிலிருந்து ஆக்சிஜன் மிக்க இரத்தத்தை பெறுகின்றன வலது ஆரிக்கிலும் இடது ஆரிக்கிலும் இடை ஆரிக்குளார் தடுப்பு சுவரால் பிரிக்கப்படுகின்றன வென்றிகிள்கள் இவை இதயத்தின் கீழறைகளாகும் வலது வென்றிக்கிலும் இடது வென்றிக்கிலும் இடை வென்றிகுளார் தடுப்பு சுவரால் பிரிக்கப்படுகிறது வென்றிகில் இதயத்திலிருந்து இரத்தத்தை வெளிச்செலுத்தும் பணியினை செய்கின்றன இதய வாழ்வுகள் நான்கு வாழ்வுகள் உள்ளன அவை ஒன்று மூவிதல் வாழ்வு தல் வாழ்வு மூன்று பல்மனரி வாழ்வு பெருந்தமணி வாழ்வு ஒன்று மூவிதல் வாழ்வு வலது ஏற்றியத்திற்கும் வலது வென்றிக்கில் இடையே அமைந்துள்ளன இரண்டு ஈரிதல் வாழ்வு மிற்றல் இடது ஏற்றியத்திற்கும் இடது வென்றிக்கில் இடையே உள்ளது பிறைவடிவ பல்மொனரி வாழ்வு வலது வென்றிக்கில் நுரையீரல் தமணி இணையுமிடத்தில் அமைந்துள்ளது நான்கு பிறைவடிவ பெருந்தமணி வாழ்வு இடது வென்றிக்கில் பெருந்தமணியுடன் இடத்தில் அமைந்துள்ளது இதயம் செயல்படும் முறை இதயம் சுருங்கி விரிவதன் மூலமாக செயல்படுகிறது சுருங்கும் நிலைக்கு சிஸ்டோல் என்றும் விரிவடையும் நிலைக்கு டயஸ்டோல் என்றும் பெயர் உடலின் சுத்திகரிக்கப்படாத இரத்தத்தை மேற்பெருஞ்சிறை கீழ்ப்பெருஞ்சிறை மூலமாக இதயத்தின் வலது ஏற்றியம் பெறுகிறது இது மூவிதல் வாழ்வின் மூலமாக வலது வென்றிக்கிளை அடைகிறது வலது வென்றிக்கிள்களிலிருந்து இருந்து பிறைவடிவ பல்முனறி வாழ்வு மூலமாக நுரையீரல் தமனிக்குள் சுத்திகரிப்பதற்காக நுரையீரலுக்குள் செலுத்தப்படுகிறது நுரையீரலிலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட இரத்தமானது நுரையீரல் சிரைகளின் மூலமாக இடது ஏற்றியத்தினை அடைகின்றன இது ஈரிதல் வாழ்வு அல்லது மிற்றல் வாழ்வு மூலமாக இடது வென்றிக்கிளை அடைகிறது இடது வென்றிக்கிள்களிலிருந்து பிறைவடிவ பெருந்தமணி வாழ்வு மூலமாக பெருந்தமணிக்குள் செலுத்தப்பட்டு உடலின் பிற பாகங்களுக்கு செலுத்தப்படுகிறது